சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ராஜாராம் மோகன் ராயை போல, ஜஸ்டிஸ் ரானடேவை போல, ஒரு நல்ல சமய ஒப்பியல் கலை மாணவனாக நான் இவைகளை ஆராய்ந்து பார்த்தேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் இந்து சமய வேதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தேன். அப்படி ஒப்பிட்டு பார்த்த கருத்துக்களையே நான் உங்கள் முன் வைக்கிறேனே அன்றி வேறில்லை. மேலும் இந்து மதத்தை பற்றி நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வேதங்களின் அடிப்படையிலும் மற்ற இந்து கிரந்தங்களின் அடிப்படையிலும் கூறப்பட்டவையே அன்றி வேறில்லை. வேதங்கள் ஆதாரபூர்வமானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் மற்ற இந்து கிரந்தங்களிலிருந்தும் நான் மேற்கோள்கள் காட்டுவது ஏனென்றால், மற்ற கிரந்தங்களை தள்ளிவிட்டு வேதங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்த்தால் கூட நான் பேசியது 100% சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அநேக இந்துக்களுக்கு வேதங்களின் மீது மரியாதை இருந்தாலும் பகவத்கீதை மற்றும் புராணங்களை தான் அவர்களுக்கு அதிகமாக தெரியும். வேதங்களோடும் அந்த வேதங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட கருத்துக்களோடும் அவர்கள் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேதங்களின் கருத்தை அதிகமாக குறிப்பிடுகிறேன். ஆங்கிலேயர்கள் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை கொண்டவர்கள். துரதிருஷ்டவசமாக நானும் கூட அவர்கள் சூழ்ச்சியில் விழுந்தவன்தான். இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஒற்றுமையா? அது எப்படி சாத்தியம் என்று நினைத்தேன். இந்த சமய பேரறிஞர்களின் புத்தகங்களை வாசித்த பிறகு அதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் இந்த சொற்பொழிவை நடத்துகிறேன். ஆனால் முக்கிய காரணம் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி. நம் நாட்டினருக்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தும் அவர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சியை மட்டும் விடாமல் பின்பற்றுகிறோம். துரதிருஷ்டவசமாக அநேக இந்திய அரசியல்வாதிகள், சொல்லப்போனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள், இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றுகிறார்கள் ஓட்டினை பெறுவதற்காக. உலகத்திலேயே நம் நாட்டில்தான் அதிகமான கலவரம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கலவரத்திற்கு அதிகமாக நடக்கிறது. மேலும் இந்த வன்முறைக்கான காரணத்தை பார்த்தோமேயானால், ஓட்டினை பெறுவதற்காக எல்லா வன்முறைகளுமே அரசியல்வாதிகளால் தூண்டப்படுகிறது. ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், அரசியல்வாதிகள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறார்கள் என்று சொன்னார். நான் இல்லை என்றேன். நான் ஏற்கவில்லை. அரசியல்வாதிகள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றவில்லை, அவர்கள் எண்ணெயில் தீ மூட்டுகிறார்கள் என்றேன். எண்ணெயினால் நமக்கு அநேக லாபங்கள் இருக்கின்றன. வாகனங்கள் எண்ணெயினால் ஓடுகின்றன, தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. எண்ணெயினால் நாடே மேம்படுகிறது என்று சொல்லலாம். அதில் அரசியல்வாதிகள் தீயை மூட்டி நாட்டையே அழித்து விடுகிறார்கள். சென்ற மாதம் மும்பையின் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. அதில் ஜப்பானை பொறுத்தவரை அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு நாடாக விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் இந்தியா வல்லரசாக இருந்தது நமக்கு தெரியும். இன்று அனைத்து இந்தியர்களும், அனைத்து இந்துக்களும், அனைத்து முஸ்லிம்களும் புனித நூல்களுக்கு திரும்ப சென்று அதில் சொல்லப்பட்டிருப்பதை பின்பற்றி ஒரு இறைவனை நம்பினால், கடைசி இறை தூதரை நம்பினால், மறு வாழ்க்கையை நம்பினால், இன்ஷா அல்லாஹ் இந்திய நாடு வல்லரசாக மாறும். அனைத்து இந்தியர்களும், அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் புனித நூல்களை பின்பற்றினால், அதன்படி நடந்தால், இந்தியா வல்லரசாக மாறி அமெரிக்காவையும் விட, ஐரோப்பாவையும் விட சிறந்த தேசமாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ். வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக் வேதத்தில் புத்தகம் 10, வேதவரி 71, மந்திரம் 4. அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் பார்க்கவில்லை, கேட்கிறார்கள் ஆனால் கேட்கவில்லை. வேதங்கள் எவ்வளவு தெளிவாக சொல்கின்றன ஆனால் நீங்கள் பார்ப்பதில்லை. வேதங்கள் உங்கள் காதில் விழுகிறது ஆனால் நீங்கள் கேட்பதில்லை. திருக்குறானில் சூரா பக்ரா அத்தியாயம் 2:44 நீங்கள் வேதங்களை படித்தும் அதை பின்பற்றுவதில்லை. சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் 2:18, அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், அவர்கள் நேர் வழி பெற மாட்டார்கள். நாம் பார்க்கிறோம், உலகின் பிரதான சமய அறிஞர்கள் அநேக மதங்களை சேர்ந்தவர்கள், அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ, அவர்கள் பொதுமக்களை தங்கள் சமய நூல்களை நேரடியாக படிப்பதை தடுக்கிறார்கள். எதற்காக? தங்கள் சொந்த சுய லாபத்திற்காக. அவர்கள் மீறி படித்து உண்மைகளை அறிந்துவிட்டால் அவர்கள் சுயலாபத்தை பெறுவதற்கு மக்கள் உதவ மாட்டார்கள் என்ற காரணத்தினால். நான் ஆரம்பத்தில் பேசும்பொழுது குரானை பொருள் அறிந்து படிக்க வேண்டும் என்று கூறினேன். குரானின் பொருளை அறிய வேண்டுமென்றால் நாம் அரபி மொழியை கற்க வேண்டும். அரபி மொழியை கற்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்ப்பை படித்து அறிந்து கொள்ளுங்கள். உலகின் பல மொழிகளில் குரானின் மொழிபெயர்ப்பு இருக்கின்றன. அதேபோல் ஆராய்ந்து பார்த்தால் முஸ்லிம்கள் மத்தியில் பல பிரிவுகள் உண்டு, அநேக பிரிவுகள்.
ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மிக குறைவானவை. சிறு வேறுபாடுகள், பெரிதாக எதுவும் இல்லை. இஸ்லாத்தில் உள்ள பல பிரிவுகளின் கருத்துக்கள் ஒன்றுதான். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே, திருக்குரான் ஒன்றுதான், நபிகள் நாயகம்தான் கடைசி இறை தூதர். ஏனென்றால் அதற்கு காரணம், குரான் வெளிப்படுத்தப்பட்ட மொழி, கடைசி இறைவேதமான அற்புதமான குரான், அது அருளப்பட்ட மொழி, அரபு மொழி, அது இன்றும் வழக்கில் இருக்கும் ஒரு மொழி. அதனால்தான் வில்லியம் மோர், சர் வில்லியம் மோர், இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்தவர். இருப்பினும் அவர் சொன்னார், கடந்த 12 நூற்றாண்டுகளாக பரிசுத்தத்தை கடைபிடித்த நூல் திருக்குரான் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். ஏனென்றால் அது இன்றளவும் வழக்கில் இருக்கும் அரபி மொழியில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்திய அரசாங்கத்திற்கும் இந்து சகோதர மற்றும் சகோதரிகளுக்கு என்னுடைய விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் சமஸ்கிருதத்தை புதுப்பிக்க வேண்டும். இந்திய அரசாங்கத்திடமும் இந்து சகோதர சகோதரிகளிடமும் என்னுடைய சின்ன வேண்டுகோள், சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புனித நூல்களை படியுங்கள், வேதங்களை படியுங்கள். இறைவன் ஒருவன் தான் என்பதை உணருங்கள். அப்பொழுதுதான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் அவதாரம் எடுப்பதில்லை என்பதையும், கடைசி இறை தூதர் யார் என்பதையும், மறுவாழ்வு உண்டு என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி செய்தால்தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து சிறந்த இந்தியாவை உருவாக்க முடியும். என்னுடைய உரையை திருக்குறானிலிருந்து ஒரு வசனத்தை கூறி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரா யூனஸ் அத்தியாயம் 10 வசனம் 108. சொல்வீராக, மனிதர்களே, உண்மை உங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நேர்வழியை பெறுபவர்கள் தங்கள் ஆன்மாவிற்கு நன்மை செய்கிறார்கள், வழி தவறுபவர்கள் தங்களுக்கே தீங்கு விளைவிக்கிறார்கள். நான் உங்கள் காரியங்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டவன் அல்ல. வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.